நம்ம ஜெயஞ்ச முறையிலையா போட்டு மசாலா கொஞ்சம் ஊற வச்சாரு இல்லையா, அதனுடைய மகிமை. அடுத்தது கொட்டாஞ்சியோட மகிமை, சூப்பரா பசு பசுன்னு வெந்து போச்சு. வழக்கமா நம்ம கறி எல்லாம் கேட்டோம்னா இளங்கறி இளங்கறின்னு கேட்போம். இன்னைக்கு ஆட்டுக்கறி, முத்தின ஆட்டுக்கறி வாங்கி எவ்வளோ ஈஸியா பஞ்சு போல வேக வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இளங்கறி சாரி முத்தினகறி வாங்கியிருக்கோம். வணக்கம் கட்டத்துக்கு அழகான ஒரு கம்மாக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, முத்தின ஆட்டுக்கறியை வாங்கி எப்படி முத்து முத்தா மாத்துறது, அதாவது பஞ்சு பஞ்சா இப்படி வேக வைக்கிறது, அதுதான் பாக்க போறீங்க. வாங்க பாக்கலாம். இப்ப நம்மளே பாத்தீங்க, நிறைய இடத்துக்கு புதுசு புதுசா இடத்துக்கு எல்லாம் போறோம், கறி போய் வாங்குறோம். ஒருவேளை முத்தல் கறியா இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்த விட்டு வந்துடுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறோம், வயசானவங்களுக்கு உணவு கொடுக்குறோம், முதியோர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம முத்து முத்தா பஞ்சு பஞ்சா நம்ம குழம்பா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அப்படி தெரியாம வாங்கிட்டு வரவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்றோம். இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, முத்து நாட்டுக்காரி எப்படி வேக வைக்கிறதுன்றதுதான் இப்ப நாங்க காட்ட போறோம். அதை வந்து நீங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க. என்னென்ன முறைகள் சாங்? நம்ம வீடியோல பண்ணிருப்போம் ஒரு முறை கொட்டாங்குச்சி வச்சு ஆட்டுக்கறி எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு முறை இருக்கு, இப்ப சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யமா இருக்காதுண்ணா, அதை செய்யும் போது சொல்லிடுறேன். இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்து அதிகமாக கறி வாங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வேக வைக்கிற மெத்தடு நிறைய ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னென்ன தவறு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாசின் மாத்திரை போடுறாங்க, ஜெலிசின் போடுறாங்க, சோடா மாவும் போடுவாங்க. அதுவும் இப்போ யாருக்கும் தெரியாமல் அவங்க மறைமுகமாக போடுறது தான், அது வந்து பின்னால் பாதிப்பு அது. ஆனால் அந்தமாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொட்டாஞ்சி வச்சு நீங்கள் பண்ணலாம். அதை தான் நீங்கள் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், படிப்புக்கு சம்பந்தமான பொருள்னு பார்க்கலாமா? சிலைட்டு, நோட்டு. நோட்டு இல்லைண்ணா, இது படம் வரையிறது, டிராயிங் புக்கு, கெச்சு, கலர் கெச்சு, கிரேன்ஸு, கலர் பென்சில், கிரையான்ஸு, கலர் பென்சிலு, ஸ்லேட் பென்சில். ஸ்லேட் பென்சில் தானே அது? ஓகே. சாக் பீஸ், இது வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்களா இங்கே, அதனால நூல், உள்ளன் நூல் ஒயர் கூட பின்னுறதுக்கு ஒயர் கூட ஒயரு, இது எல்லாம் குழந்தைங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமான பொருள் எல்லாம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை அம்பாத்தூர்லேருந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த நல்ல உள்ள வந்தான்னு பேர் சொல்ல வேணாம், குழந்தைங்க படித்து வளரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சூப்பராக படிக்கணும், சூப்பராக எழுதணும், ஒயர் கூட பின்னு ஒயர் கொடுக்கணும். இதுல வந்து ரெண்டு புக்கு, ஒரு ஸ்லேட், கலர் பென்சில், ஸ்லேட் பென்சில், கிரையான்ஸ், கிரையான்ஸ், கலர் பென்சில். அதாவது எந்தெந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அந்த சிஸ்டருக்கு தான் தெரியும். இதுல வந்து நிறைய பசங்க வந்து ஒயர் கூட பின்ற பசங்களா இருக்குதா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க படிப்புக்கு கொடுத்துட்றாங்க, நம்ம மொத்தமா இவங்க கிட்ட கொடுத்துடுறோம். அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இதை வந்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சென்னை அம்பத்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல உள்ள கொண்ட அண்ணன் பேர் சொல்ல வேணாம் இருக்காரு. அந்த அண்ணனுக்கு கட்டுறது கல்யாணம் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு இந்த ஸ்கூல் குழந்தைங்க சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிப்பாட்டின கேமரா ரெக்கார்டிங் கிட்ட என்ன பார்த்தா எச்சு முழுங்கிற பையன், என்ன எகுத்து பேசுறியா? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நாயன்டா. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் ஏன் ஐயா திட்டுறீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா நாக்க வெட்டி விடுவேன். நீதிடா, நேர்மடா, நாயன்டா, நேர்மடா. அதெல்லாம் இருக்கு ஐயா, ஐயா படிச்சீங்க? அவருக்கு பொழுது போகலடா. நாங்க போய் கேட்டதே வந்து இன்னைக்கு முத்து நாட்டுக்கறி தான் கேட்டோம். ஏன்னா உங்களுக்காக அஞ்சு இடம் எடுத்தா எத்தனை பேர் சாப்பிடலாம்னு மாஸ்டருக்கு தெரியுமா? அஞ்சு கிலோ கறி எடுத்தா ஆட்டையை போட்டு எப்படி சாப்பிடலாம்ன்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல எனக்கும் தெரியும்டா. அஞ்சு கிலோ கறி எடுத்தாக்கா ஒரு 500 பேர் சாப்பிடலாம். 500 பேரா? அஞ்சு கடை ஒரு 500 பேர் சாப்பிடலாம். அதே ஒன்னே மாதிரி ஆள் வந்தாலும் வச்சுக்க 30 பேர்ல முடிச்சுட்டு ஒண்ணுவேன்.
எதுக்கா அப்படி பண்றீங்க? கேடா சாவுது இல்லையா, நான் செத்துருவேன் நாட்டுக்கு ஒரு பேசுற பேச்சுல. முரட்டு கெடா முத்தனை கறிக்கு தேவையான பொருள் பாக்கலாமா? முரட்டு கெடா கறினால இந்த கறியில பாக்குள்ள உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சேவப்பா இருக்குதோ அவ்வளவு முத்தனது கறி. மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, மட்டன் மசாலா, பூண்டு அரைச்சது, அரைச்சது மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான எள்ளெண்ணெய், கல் உப்பு, தேங்காய் பூ, குடும்ப மிளகாத்தூள், எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி தழை, வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், பட்டை கிராம்பு, ஏலக்காய், தயிர், தயிர், இஞ்சி. என்னென்ன பொருள்லாம் பாதி கொட்டாச்சியில் வச்சுருக்கீங்க? அதுவும் தேவையான பொருள் தான் பாண்டே. இப்படியா? அது டிஷ். மஞ்சள் பொடி போடுகிறோம், சும்பகணம், சேரக்கணம், மலையகணம், அரிசி வரி மாசு காட்ட மாட்டேங்கம்மா. முக்கியமான இடத்துல என்ன வருவார் மாஸ்டர்? 5 கிலோ கறி 500 பேர் சாப்பிடலான்னு சொன்னப்பாருண்ணா, அதுலேயே செத்துட்டுனா. 5 கடாடா 5 கடா மஞ்சத்தூள் போட்டு அருமையான முறையில நாட்டுக்கறி கொடுத்துட்டாரு. நாட்டுக்கறி கழுவி வச்சு வணக்கம் மாஸ்டர். ஐயா வணக்கம். நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் முரட்டு கடாவை எப்படி பஞ்சு போல ஆக்குறதுன்ட்டு. அதில் ஒன்று வந்து இந்த கொட்டாங்குச்சி முதல் முறை. ஆமாம். ரெண்டாவது முறைக்கு ஒரு மசாலா போட போகிறோன்னா இந்த மசாலா போட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறணும், ஊற வச்சிடலாங்களா? ஊர்னாலே பஞ்சு மாதிரி ஆயிடும். மஞ்சள் பொடினா இப்போ நம்ம ரெண்டாவது முறைக்கு வந்து எப்படி பஞ்சு போல் முரட்டை கடாவை ஆக்கணும்னு சொல்லிட்டு இப்போது கறி கழுவி கொடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோண்ணா, மசாலா போடுறீங்க. ஆமாம். இது ரெண்டாவது முறை இல்லை பாண்டியா, மூணாவது முறை ஒன்று இருக்குது. என்னதுண்ணா? குக்கரில் வேக வைக்கிறது. அதான் எல்லாருக்கும் தெரியுமாண்ணா. அப்போ அதில் பாதி வேகணும். அதில் விசில் ஒரு 5-6 விசில் வச்சா பஞ்சு பஞ்சாக இருப்பது. முரட்டு கடைனா 15 விசில் வச்சாலும் இந்த தொடப்பகுதியில் உள்ள நரம்பு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதுக்குத்தான் நம்ம இந்த முறை பண்ணுறோம். எல்லா வீட்லேயுமே குக்கர் இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணா. இன்னும் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து குக்கரில் சமைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, எப்படா திடீர்னு வெடிச்சிருமோ. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணாங்களே ஒருத்தவங்க, குக்கரில் வச்சு அதை கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணி வெடிச்சு புட்டின் உடனே இந்த இடத்த அடிச்சு காயமாயி கத்துனாங்க தெரியுமா? அது விசில் அதிகமாக வச்சுட்டாங்கண்ணா. நேரம் இதுக்கு நேரில் வெட்டி விசில அதிகமாக வச்சுட்டாங்களா? குக்கரில் எல்லாம் சமைக்கும் போது பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்க குக்கர் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் மக்களுக்கு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு சட்டியில் வேக வைக்கணும். சட்டியில் எவ்வளோ ஈஸியாக வேக வைக்கணும் அதுதானா இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டு. பூண்டு அரைச்ச பூண்டுண்ணா 1 ஸ்பூனு, அரைச்ச இஞ்சி 1 ஸ்பூனு, 1 கப்பு தயிர்ண்ணா, எலுமிச்சை சாருண்ணா. தயிருக்கு அப்புறம் எலுமிச்சை சாரு. தயிரும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்ண்ணா, அதோடு இன்னும் மேலே புளிப்பு சேர்க்கணும். மலிச்சாரல் மாதிரி தெரியும். கறியில் உப்பு ஏறணும், அதுக்காக கல் உப்பு, இவ்வளோதாண்ணா. இது என்ன பண்ணுன்னா இப்போது நம்மளுக்கே தெரியும் இன்றைக்கி கறி குழம்பு தான் எடுத்து சமைக்க போகிறோம் அப்படின்னு. அதிகபட்சம் மதியானத்துக்கு இல்லை நைட்டுக்கு தான் சமைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலையிலே கறி வாங்கி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னு வைங்க, இன்னும் பஞ்சு மாதிரி இருக்குண்ணா. சாதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் சுவையாகவும் இருக்கும் இல்லையா? சுவையாகவும் இருக்கும். நம்ம சேலம் வாங்கியாலும் காலையிலே வாங்கிடுறது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? லைட்டாக வாங்கிட வேண்டியதா? நீ தூங்க மாட்டேன். இந்த புளிப்புலாம் ஏறுது இல்லையா, இந்த புளிப்பே வந்து கறியை நம்மளுக்கு சாஃப்டாகி கொடுத்துரும், சாப்பிட்றதுக்கு இதமாக்கி கொடுத்துரும். அதுதானா என்ன செய்யணா? அது பார்த்து வச்சுக்கலாமா? சொந்தமாக நீ தானே கழுப்புறத கையில் எடுத்துருக்க. உரி வச்சுக்கலாம் பண்ணியா? உரி வச்சு வச்சு தண்ணி ஊற்றிக்கிறோம். என்ன செய்யணா? நல்லா ஊற வச்சு கிட்டா கறி இறக்கிறோம். இதுலேயும் பாதி பஞ்சு வந்துருக்குமா? சுட்டுதல்ல இருக்கிறீங்க. ஆமாம். நிஜம் கறியை கொட்டி அப்படியே வேக வச்சிட வேண்டியதானா? நல்லா கலக்கி வேக வைக்கலாண்ணா. ஆ, இதோ இதை போட்டு அட்டு அதுதானே. ரெண்டு முறையும் நம்ம சேர்க்குறோண்ணா. ரெண்டு முறையும் செய்கிறோம். கொட்டாங்குச்சி போட்டீங்க. இவ்வளோ பெருசெல்லாம் கொட்டாங்குச்சி போடணுன்ட்டுல்லண்ணா, இதில் பாதி இருந்தாலே போதும். கொட்டாங்குச்சி போடணுன்ட்டீங்க? இதெல்லாம் கொட்டாங்குச்சியாக போடணுமா இல்லை முத்துனதா போடணுமா? முத்துனா தானே கொட்டாங்குச்சி கிடைக்கும். எள்ளி முத்துனா தேங்காய், நல்ல முத்தனை தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அரை முடி கொட்டாங்குச்சி போட்டிருக்கோம். இல்லை பாதி போட்டால் கூட போதுங்கண்ணா, ஏன்னா இப்போ இதிலே கூட சாப்பிட்றலாம்ல. மூடி வைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. காய்கறியாக வேக வச்சாலும் மூடி தான் வேக வைக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். செமையாக போகுதுண்ணா. கொட்டாங்குச்சிக்கு போது போல எல்லா சூடும். ஏன்னா கொட்டாங்குச்சி போடுறாங்க சீக்கிரம் வேகம் தான். அது ரைட்டு தான். அது ஏன் கொட்டாங்குச்சி பயன்படுத்துகிறாங்க?
இத கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு, இத போட்டா வேகணும். அதுதானே ஏனா? அதான் தெரியல, அத பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல. ஆனா நாமளும் ரெண்டு மூணு வாட்டி பயன்படுத்திருக்கோம், நல்லா தான் வேகுது. ஒரு முறை நாகூர்ல வந்து நம்ம சமைக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு, மூடிய போட்டு கவுத்திட்டாரு. நாகூர் வெள்ளை குருமா பண்ணுவோம், வெள்ளை குருமாவில உள்ள போட்டாரு. ஆமா, என்னாச்சு? ஏன் வேக்காடு வேக்காடு டபான் மூடி கவுத்து உள்ள கிடைச்சிட்டாரு. தாம்பாளம் தாம்பாளம் பெரிய வேகுறதுக்கா, அதாவது தாம்பர் மாதிரி வேகும், வேற ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் மூடிய உள்ள போட்டு கவுத்து, மூடி அந்த இந்த அண்டாவோட மூடி, அண்டாவோட மூடி அது உள்ள போட்டு கவுத்து வேக போட்டாரு. ஏன்னா சீக்கிரம் பயிலாகும், வெந்துடும் அப்படின்னாரு. நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்து போடாம இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டாக்க இதுல உள்ள மருத்துவ குணம்லாம் அதுல இறங்கிடும். அளவு அதிகம் அதுல, அதுல அண்டாக்குள்ள போட்டாரு. நீ போட்டு சின்ன பாத்திரத்துல, சின்ன பாத்திரத்துல போட்டு நீ அண்டால போனா ஒரு ஒரு மூட்டை கொட்டாங்குச்சி கொட்டா, ஒரு மூட்டை கொட்டாங்குச்சி நான் நாலு கொட்டாங்குச்சி அஞ்சு கொட்டாங்குச்சி போட்டா போதும். ஆமாண்ணா, கொட்டாங்குச்சி கம்மியா போடலாம். நம்ம ஒரு 50 கிலோ 60 கிலோ கறினா அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு நாலோ அஞ்சோ போடலாம். அவங்க டன் கணக்கில் பண்ணும் போதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மருத்துவ குணம் இருக்குன்னு இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுங்க எனக்கு. கைலாங்கடையில் இந்த கொட்டாங்குச்சிலாம் வாங்குறாங்க பாண்டி, அதான் மருத்துவ குணமா? இல்லை இல்லை, அது மருத்துவ குணத்துக்கு போகுது. இப்போ அண்ணன் சொன்ன பாருனா இதை வந்து கறியாக்கணும், அது எப்படின்னா எரிக்கணும், எரிக்கணும் நல்லா கொட்டாங்குச்சி வச்சு எரிக்கணும். அதுக்காக கெரோசினு டீசலு நம்ம பயன்படுத்துகிற பொருளாக இல்லாமல் கற்பூரம், கற்பூரம் வச்சு பற்ற வச்சு நல்லா எரிய வச்சிட்டோம்னா அது கண்ண கருப்பாயிரும். அதை எடுத்து ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிப்பாங்க. பவுடர் பண்ணிட்டு இந்த மூஞ்சிலெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த கருப்பாலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சேகரண்ணனுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக மூஞ்சி பல பழக்கணும் அப்படின்னு எலுமிச்சம்பளம் தேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பளம் சாறு எடுத்துகிட்டு இந்த பவுடர் அதில் போட்டு கலந்து உடம்புல எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் தடவிட்டே வந்தோம்னா நாளடைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா பெரியவர். அது மட்டும் இல்லை பாண்டு, பவுடர் ஆகி அதில் வந்து கண்மை தயார் பண்ணுறது, டையு டையு டைக்கு பவுடர் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் தான் கொட்டாங்குச்சியில் தான் அந்த பவுடர்லாம் பண்ணுறது. கொட்டாங்குச்சி என்னாச்சுன்னு பார்க்கலாமா? கொட்டாங்குச்சி அப்படியே தானே இருக்கும், கறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கறி வந்து சேர்ந்துடா, அருமை அருமை அருமை, கறி வந்திருக்கு இல்லையா? கொட்டாங்குச்சி எல்லாம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கறி வந்திருக்கோம், எந்த கறி எடுக்கலாம்? எது ஒன்று இருக்கு இந்த கறி இப்போ நம்ம வந்து சோதனை பண்ணுறோமா? சோதனை நேரம் பச்சை தண்ணியில் போடுறோம், இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுறோண்ணா. சொன்ன மாதிரியே பாரு, தொட்டோன்னு பிச்சுட்டு வருது. அஞ்சு மாதிரி ஆயிடுச்சுண்ணா, இறக்கிடலாண்ணா. இப்போ நான் எப்படி வந்துருக்கேன், அருமை அருமை கொட்டாஞ்சி நல்லா வேலை செய்யுது. ஏன்னா ரெண்டு விதமாக நம்ம வேக வைக்கிற ஐடியாவும் ஒன்றா சேர்த்துருக்கோம். அதனால தான் நான் முரட்டு கடாலியே அதிகமாக ரொம்ப நேரம் வேகக்கூடியது இந்த நரம்பு பகுதி தாண்ணா. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோண்ணா. நரம்பே வந்துருச்சுண்ணா. சொல்லுங்க மூலக்காலையும் மூலையிலேருந்து உருவீங்க, அந்த அளவுக்கு வந்திருக்குண்ணா. தனித்தனியாக வந்துச்சா? தனித்தனியாக வந்திருக்குண்ணா. இப்போ இதை வந்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். செஞ்சிடலாமா இல்லை வீடியோ எதாவது முடிச்சுக்கலாமாண்ணா? குழம்பு செய்கிறோம். உருளி வச்சாச்சு சாங், உருளி வச்சு 2 கிலோ கறிக்கு 300 கிராம் சுத்தமான செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேண்ணா. எண்ணெய் மிதமான சூட்டில் 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 1/2 கிலோ வெங்காயம்னா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். 10 கிராம்பு ஏலக்காய் வாசனை போட்டுருக்கலாம், வாசனை வர எல்லாமே வாசனை பொருள் தான். கருவாடு மீன் கூட வாசனை பொருள் தான். ஆமாம், நல்லா வந்துச்சு. அடுத்தது பூண்டு போட்டுக்கிறோம், அரைச்ச பூண்டு சேர்க்க, அரைச்ச பூண்டு 1 ஸ்பூன் தான். ஏன்னா கறி வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம் இல்லையா. அரைச்ச இஞ்சி 1 ஸ்பூன் தான். 400 கிராம் தக்காளி போடும். என்ன நாட்டாமல் ஓகே வரலாம். நாட்டாமல் முத்து நாட்டுக்கறி இறக்குறீங்களா? பஞ்சு பஞ்சா வெந்த ஆட்டுக்கறிண்ணா. மட்டன் மசாலா 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன்ண்ணா. சாங்கு மட்டன் மசாலா என்னென்ன சாங்க இருக்கு? நான் மிளகு, ஜீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாய், முழு மல்லி இவ்வளவும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா சேர்த்து அரைச்சா மட்டன் மசாலா, அருமையான மட்டன் மசாலா கிடைக்கும்ண்ணா. அதைத்தான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். குழம்பு கெட்டியாக மல்லித்தூள்ண்ணா. இப்போ இதுலேயே வந்து கறியில் மசாலா ஏறி இருக்கும்ண்ணா.
இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சே நிமிஷம் தேங்காய் உப்பு போட்டு இறக்க போகிறோம். அண்டு தேங்காய் பூ மல்லி தலையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டு இறக்கிறோம். முடிந்தது. ஆமாம், மல்லித்தலை இந்த முடிந்தது. நீங்கள் அதான் தேங்காய் பூ மல்லித்தலை போட்டு இறக்கிறோன்ற இப்போ வந்து அந்த வாசனை மேலே கொத்தமல்லி தலையை போட்டு பெரட்டுறீங்க அப்படியே. ஆமாம், பெரட்டு சூடு குறையாம இருக்கிறது. வெப்ப பொட்டி வைக்கிறீங்களா? வெப்ப பெட்டி. கலைஞர் டிவி ரசிகர் வந்திருக்காங்கண்ணா. கலைஞர் டிவி ரசிகர் இன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போறாங்க. ராணி அக்கா வந்துருக்காங்க. பேர் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. தப்பு இல்லை. ஆமாம் தம்பி, இந்த கம்மாயை நம்பி வாழ்கிற தம்பி காட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த தம்பி இப்போ நம்ம கூட சாப்பிட்றாப்புல, பக்கத்தில் புதுசாக நம்ம ரசிகர் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பார்க்கலாம். அக்கா, முத்துன ஆட்டுக்கறியை எப்படி பஞ்சு மாதிரி மாற்றுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. அதில் சமைச்ச கறியை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. கறி எப்படி இருக்குன்றத நீங்கள் இப்போ முத்துன மாதிரியே இருக்கா இல்லை பஞ்சு மாதிரி இருக்கான்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக சீரியஸா இருக்கு. முத்தநாடுன்னு சொல்லிட்டோம், வெந்திருக்குமா வேகாதான்னு அக்காக்கே ஒரு சந்தேகம். உண்மைதானே? உண்மைதானா? பாத்தியா? பாத்தேன். உங்களுக்கே குடுக்கறேன். ராணி அக்காவுக்கா வேற சோறு எப்படியா சாப்பிடுறது? கறி வருது. தங்கச்சியாத்தானே இருக்கு, அக்கா வருதானே. நம்ம சேகர்னாக்கு வைங்க, சேகர்னாக்கு வைங்க. வாங்க 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 வாங்க. அப்பா அது கொண்டா. அது கொண்டா இல்லைண்ணா, இதை நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துன்னு போகிறீங்களா? ராணி அக்கா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா. ஏ ஒன் வெந்திருச்சா? நல்லா கறி செம்ம டேஸ்டாக இருக்குண்ணா. செம்மையாக வந்திருக்காக்கா. சூப்பர். சூப்பரா? சூப்பர்ண்ணா. ஓகேக்கா. நல்லா பல்லுக்கும் சொல்லிது, கைக்கும் சொல்லிதுண்ணா. கறி நல்லா வெந்திருக்குங்களா? நல்லா வந்திருக்குண்ணா. ஏன்னா நீ வீடியோவே தான், இத்தனை கறியாக எப்படி இளங்கறியாக மாற்றி சாப்பிட்றதுன்னு தான். நம்பவே முடியலையாண்ணா இளங்கறின்னு. நல்லா இருக்கு பஞ்சு பஞ்சா. அதான் இளங்கறி கிடையாது, முத்தின கறி தான் அது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. நல்லா வெந்திருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. தெரியுமோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சானா எல்லாமே சிறப்பாக வரும். நீங்களே கத்துக்கிறீங்க, பேசிக்கிட்டே கத்துறீங்களே. உடனே நீங்களை கேமரா ஆகிட்டு அவளை கத்த விடுங்க. அவர் கத்த விடணுன்றியா? எடுங்க. நீ கத்திக்கிட்டே இருக்கிய, நீ கத்த சொல்ற. அவர் கத்த மாட்டாரு. சொல்லித்தான் கொடுக்கணும். நீங்க பிடிச்சி பாக்குது எடுக்க தெரியாது. வீடியோ ரொம்ப கஷ்டமா இருக்கா கையில, ரொம்ப பயமா இருக்கா? ஏனே ரொம்ப சிரமமான கிடையாது. இந்த மாதிரி பேசுற சிரமமான வேலை, அது யோசிக்க வேண்டாம். பேசுறது சிரமமான வேலையா? அக்காவுக்கு ஒரு காண்டி காரியவாயி. இப்ப குக்கரா இருந்தா 12-13 விஷயம் விட்டாதான் வேகம். இப்போ நம்ம செஞ்ச முறையிலையா போட்டு மசாலா கொஞ்சம் ஊற வச்சாரு இல்லையா, அதனுடைய மகிமை. அடுத்தது கொட்டாஞ்சியோட மகிமை. சூப்பராக பசு பசுன்னு வெந்து போச்சு. அருமையாக இருக்குது டேஸ்ட். நீங்களும் என்னடா நம்ம கறி பார்த்த ஒன்றுமே தெரியுதுன்னா, ஆட்டு கறி முத்திச்சுன்னா ரொம்ப சக்க செவன் இருக்குண்ணா. அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோமே, கறி நம்ம எப்படா வேக வைக்கிறதுன்னு இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இதே செய்முறையை பயன்படுத்துங்க, சூப்பராக பஞ்சு பஞ்சாக முத்து முத்தான ஆட்டு கறி நம்மளுக்கு கிடைக்கும். அக்கா நீங்கள் என்னக்கா பண்ணுவீங்க முத்து நாட்டு கறி வாங்கி கிடச்சிச்சுன்னா? உங்களுக்கு குக்கரான வேக வச்சு குழம்பு வைப்போம். எத்தனை வயசில் வைப்பீங்க? 7-10 வரைக்கும் வைப்பாங்கண்ணா. இப்ப நாங்க செஞ்ச செய்முறையை நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? அரை மணி நேரத்துல நம்ப முடியல கறி. நம்ப முடியல. உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். டிவியில வரும், யூடியூப்ல வரும், பேஸ்புக்ல வரும், பாருங்க. நான் இன்னைக்கு முரட்டு ஆட்டு கறிய முத்த முத்தா மாத்தி இருக்கேண்ணா. சும்மா அருமையா வந்துருச்சு. இதே மாதிரி புது புது சமையல்
அருமையான இடங்கள் அட்டகாசமான லொக்கேஷன்லாம் பார்க்கணுன்னா எங்க கட்டுறது கதையில சேனல பாருங்க. புதுசு புதுசா இந்த மாதிரி கத்துக்கணும்னா வீட்டில் கேகே டிராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கறி வேணுமாக்கா? போதும் மேடம்.